Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா, நீங்க தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் ஒரு குவிக் கிளீனப், நீங்கள் வீட்டிலே ஈஸியாக பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ரொட்டின், அண்ட் இதே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாகவும் ஃபாலோ பண்ணலாம், என்ன மாதிரியான ஸ்டெப் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணலாமா, அண்ட் எது நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை வீக்கெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஒரு கிளீனப் உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன பண்ண போதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்பராக உங்கள் ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ண போது, பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ண போது, நல்ல ஒரு ஃப்ரம் விதின் க்ளோ எடுத்துகிட்டு வரப்போது, அண்ட் கன்சிஸ்டன்ட் யூஸில் சில ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க, இங்கே நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு க்ளோ கிடைக்கும், ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கும், அண்ட் ஓவரால் ஸ்கின்னோட ஹெல்த்தே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் ஆகும். ஜென்ரலாகவே நீங்கள் நல்ல ஒரு ருட்டினாக வந்து ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்காக டார்கெட்டட் ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து இன்னும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸோடு இருக்கும். இன்றைக்கி நான் வைட்டமின் சி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து காமிக்க போகிறேன் குட் வைப்ஸில் இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ், அண்ட் உங்களுடைய ருட்டினில் ஃபஸ்ட் ஸ்டெப்பாகவும் இருக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் தான். இது குட் வைப்ஸோட வைட்டமின் சி க்ளோ ஃபேஸ் வாஷ். இந்த ரேஞ்சில் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பேரபன்ஸ் கிடையாது, சல்ஃபேட்ஸ் கிடையாது, அண்ட் மினரல் ஆயில் எதுவும் கிடையாது, க்ரூயல்ட்டி ஃப்ரீயும் கூட. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் பேஸ்டு ஃபேஸ் வாஷ். உங்களுக்கு ஆக்னேலாம் இருக்குன்னா கூட தாராளமாக வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் இது நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இது இந்த மாதிரி ஒரு பம்ப் பாட்டிலில் வருது, இது நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. இதில் வைட்டமின் சி இருக்குது, வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கக்கூடியது. உங்களுடைய டார்க் ஸ்பாட்ஸ், டல்னஸ் பிக்மெண்டேஷன்ஸ், அன்இவன் ஸ்கின் டோன் இது எல்லாத்தையும் வந்து காம்பேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். ஹெல்தி க்ளோயிங் அண்ட் சப்பிள் ஸ்கின் வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது உங்கள் ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்கிறதே கிடையாது, ரொம்ப மைல்டாக வந்துட்டு வாஷ் பண்ணுது, அண்ட் ஹைட்ரேட்டடாகவும் பார்த்துக்குது வாஷ் பண்ணிட்டு அப்புறமும். ஸோ இதை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டர்ட், இம்ப்யூரிட்டிஸ், கங்க் அந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டோனர். டோனரும் நான் வந்து வைட்டமின் சி வச்சுருக்கேன் இந்த குட் வைப்ஸ்லேருந்தே. இது வந்து ஒரு க்ளோ டோனர். அகேன் இதுலேயும் வந்துட்டு பார்பன் கிடையாது, ஆல்கஹால் கிடையாது, அனிமல் டெஸ்டிங் கிடையாது. ஸோ இந்த டோனர் உங்க ஸ்கின் வந்து சூத் பண்ண போது, ஸ்மூத் பண்ண போது, அண்ட் அந்த போர்ஸ் எல்லாம் வந்து டைட்டன் பண்ண போது. இதுல வந்து குக்கும்பர் அண்ட் அலோவேரா எல்லாம் இருக்கு, உங்க ஸ்கின் வந்துட்டு இன்ஸ்டன்ட்டா ரிஃப்ரெஷன் பண்ண போது, அண்ட் ஹைட்ரேட்டடாவும் பாத்துக்க போது. அண்ட் இந்த டோனர் எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் தாராளமா யூஸ் பண்ணலாம். இதை நல்லா உங்க முகத்துல வந்து ஸ்பிரிட்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அதை அப்சர்ப் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஒரு நார்மல் நாள்ல நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெல் கிரீம் போட்டுக்கோங்க. குட் வைப்ஸ்ல இருந்தே இந்த வைட்டமின் சி ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய ஜெல் கிரீம். இந்த ஜெல் கிரீம் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் ஆயிடுச்சு. இது அப்படியே பாத்தீங்கன்னா லிட்டரல் அப்படியே ஆரஞ்சு எல்லாத்தையும் அரைச்சி இதுல போட்ட மாதிரி இருக்கு. செம்ம என்ன சொல்றது, ரிஃப்ரெஷிங்காக இருக்கு. செம்ம சீக்கிரமா உங்க ஸ்கின்ல வந்துட்டு அப்சர்ப் ஆயிக்குது. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் ஃபார்முலா, நான் கிரீஸியா இருக்கு. ஏதோ ஒன்று போட்ட மாதிரி இல்லை, ஆனால் உங்க ஸ்கின் வந்து அந்த பிளம்பியா, ஹைட்ரேட்டடா, அதுவும் மெயினா நைட்லாம் போட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் பாக்குறீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரெஷ் அண்ட் சப்பிள் லுக்கிங் ஸ்கின் வந்துட்டு பார்த்ததுமே இன்ஸ்டன்ட்டா வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஜெல் கிரீம் அது உங்களுக்கு கொடுக்குது. ஆல்சோ இதுல ஷியா பட்டர் இருக்கு, அந்த மாய்ஸ்சரை வந்து லாக் பண்ணி வைக்கிறதுக்கு, வைட்டமின் சி வந்துட்டு உங்க ஸ்கின்னோட ஓவரால் அப்பியரன்ஸை வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு, ஆக்னே எதுனா இருந்துச்சுன்னா கூட அதை காம்பேட் பண்றதுக்கு, காலஜன் லெவல் வந்துட்டு பூஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட். அதெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ கன்சிஸ்டன்ட் யூஸ்ல உங்க ஸ்கின் வந்து இது பிரைட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க, ஈவன் ஸ்கின் டோன் கொடுத்து. ஸோ இதை வந்து நீங்க மார்னிங் அண்ட் நைட் டைம் நீங்க யூஸ் பண்ணலாம். மார்னிங் பண்றீங்கன்னா இதை போட்டுட்டு இதுக்கு மேல ஒரு சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க, நைட் டைம் பண்றீங்கன்னா இதை மட்டும் போட்டுக்கிட்டீங்கனாலே போதும். டெய்லி ரொட்டீனுக்கு வந்துட்டு ஃபேஸ் வாஷ், டோனர் அண்ட் இந்த ஜெல் கிரீம்னு போட்டுக்கோங்க. இப்போ வாரத்தில் ஒரு நாள் நீங்க பண்றீங்க, ஒரு கிளீன் அப் ப்ராசஸ் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. இந்த ஸ்க்ரப் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு ஜென்டிலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ண போகுது. எங்கிட்ட இருக்கிறது ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப், அகைன் வைட்டமின் சி ரேஞ்ச்லேருந்தே. இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபேஸ் ஸ்க்ரப், அதாவது க்ரீமில் வந்து குறைக்குறைன்னு அந்த கிரானியூல்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டர்ட், அப்புறம் இம்ப்யூரிட்டிஸ், அதுவும் ஸ்டப்பனாக இருக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு அழகாக ரிமூவ் பண்ணி கொடுக்க போது, சீபம் ப்ரொடக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண போது, ஆயிலினஸ் வந்துட்டு கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பிரேக்கில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணாதீங்க, ஸ்கின் பேரியர் நாசமாக போயிடும். ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதுமானது. அகைன் இதில் இருக்கக்கூடிய கிரானியூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக இல்லை. ஸோ ஒரு மைல்டு எக்ஸ்போலியேஷன் தான் உங்களுக்கு கொடுக்குது, அண்ட் நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்றது இட் மேட்டர்ஸ். ஸோ சாஃப்டாக ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப்ஸ் வச்சு நீங்கள் பண்ணும்போது. அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்துட்டு உங்களுடைய ஸ்கின்னோட பிக்மெண்ட்
pigmentations, dark spots, whiteheads, blackheads la vandu remove pandrathukku helpful ah irukkudiyadhu. So idhe vandu neenga daralama use pannikalam. Idha pannittu face wash pannittu neenga enna panna poringa na appadi sorandi vittu summa vedakudadhu marubadi adellathil lock panni hydrate panni poosi mulugiradhukku vandha oru face mask vandu ungalku thevaipadum. Indha range la irundhe na vandu indha face mask try panna vitamin C oda face mask. எனக்கு குட் வைப்ஸ் ஓட ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு பர்சனலாக பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு 4 வருஷம் கிட்டே வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நிறைய டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் இருக்கேன், அது எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட். அதில் இப்போ வைட்டமின் சியும் நான் வந்துட்டு சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக எதுவுமே என்னை டிசப்பாயிண்ட் பண்ணல. நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங், ஹைட்ரேட்டிங், பியூரா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு க்ரீம் பேஸ்டு ஃபேஸ் மாஸ்க். ஸ்க்ரப் போட்டுட்டு நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அது ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு சிபம் ப்ரொடக்ஷன் வந்து டிராஸ்டிக்காக வந்து கம்மியாகும். பளிச்சுன்னு அந்த ஒரு தோற்றம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி தெரியற மாதிரி இருக்கும். இது உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து அந்த ஒரு நல்ல ஒரு ரேடியன்ஸ் வந்து பூஸ்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஹைட்ரேட்டும் பண்ண போது எனக்கு வந்து ஹைட்ரேட்டடாக இருந்தது என்னுடைய ஸ்கின். குட் வைப்ஸோட ஃபேஸ் மாஸ்கில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எதுவுமே என் ஸ்கின்னை வந்துட்டு ஓவராக ட்ரை பண்ணாது அண்ட் ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கும். ஆனால் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்துட்டு இது ஒரு 2-3 டைம்ஸ் ஒரு வீக்குக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்க்ரப் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு உங்களுக்கு ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின் நான் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா 2-3 டைம்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் ஸ்கின் தான் இருக்குது அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னாகவும் இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இதையும் போட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் என் முகத்தில் வச்சுட்டு நான் வாஷ் பண்ணிடுவேன். வாஷ் பண்ண அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சோண்டு டோனர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இந்த ஜெல் க்ரீமே போட்டு உங்கள் மாய்ஸ்சர் லாக் மாதிரி போட்டு லாக் பண்ணிடலாம். லிப் பாம் போட்டு தூங்க போயிடலாம். அண்ட் நான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு க்ளீன் அப் வேலைலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னும் போது எப்போ பண்ணலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம் பண்ணுங்கள். ஏன்னா நோண்டி நொங்கி எடுத்த அப்புறம் கொஞ்சம் உங்கள் ஸ்கின் வந்துட்டு ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து டைம் தேவைப்படும். ஸோ அது வந்து நீங்கள் நைட்டு தூங்குற டைமில் அது பாடினா அது செல்ஃபாக வந்து ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ அதனால் நைட் டைம் இல்லைனா ஈவினிங் டைம் வந்துட்டு இந்த மாதிரியான நோண்டல் வேலையெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து அட்வைசபிள். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒரு பேசிக்கான வைட்டமின் சி ப்ராடக்ட் நீங்கள் வந்துட்டு ரொம்ப பொட்டண்ட்டாக இல்லாத மாதிரியான ஒரு ப்ராடக்ட் பார்த்துட்ருக்கீங்க, அதான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். இதில் அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லலை. ஆனால் ரொம்ப பொட்டன்ட் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் பொட்டன் வைட்டமின் சிலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் எனக்கு தெரியுது இது ரொம்ப பேசிக்கான வைட்டமின் சி ப்ராடக்ட்ஸ் தான், யார் வேணால் யூஸ் பண்ணலாம். 18 வயசு மேலே இருக்கவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போது பர்பிளில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் டைம் போயிட்டுருக்கு. பர்பிள் பியூட்டி கார்னிவல் வந்து நடந்துட்டுருக்கு. நிறைய பிராண்ட்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து 50% ஆஃபர் கிடச்சிட்ருக்கு. ஸோ ஆஃபர் டைம் முடியறதுக்குள்ளே நீங்கள் தாராளமாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து பிக் பண்ணிக்கோங்க ஆஃபரில். அண்ட் உங்களுக்கு நிறைய அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பான் கோட்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணிக்கோங்க, இந்த ஆஃபர் டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் காமிச்ச இத்தே ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் இந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணணும்னு கிடையாது. உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸ்கின் கேர்னு வரும்போது கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், கேர்ஃபுல்லாக ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்து பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள், ஜாலியாக பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன், உங்கள் எல்லோரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.